மைப்பிற்குரிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கான ஒரு பதிவு. நீங்கள் இப்பொழுது மண்டி என்ற ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்கீங்க. இந்த விளம்பரம் வந்து நம்ம சமூக இதாவது டிவிகள்லையும் சமூக வலைதளங்களையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து மண்டி என்னன்னு பார்த்தோன்னா வாழை மண்டி, அரிசி மண்டி, தேங்காய் மண்டி, கருப்பட்டி மண்டி, கருவாட்டு மண்டி இதான் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் திடீர்னு ஒரு நாள் வந்து தமிழ் உணர்வாளர், சிறந்த தமிழ் பற்றாளர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகராணிக்கு இருந்துட்டு திடீர்னு ஒரு டிவியில் வந்துட்டு மண்டின்னு ஒரு விளம்பரத்தில் வந்து நின்றுட்டு இந்த மண்டியை தட்டுங்க, தட்டினோடனே உங்கள் வீட்டுக்கு வந்து தேவையான அரிசி மளிகை பொருட்கள்லாம் வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனை ஊக்குவிக்கிறீங்க. உங்களுக்கு நியாயமாக இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த டிவியில் பாருங்கள், பின்னாடி ஒரு அம்மா இருக்காங்க பாருங்கள். இது வந்து நான் நின்றுட்டு இருக்கேன் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் இது திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். பின்னாடி வந்து மட்டன் கடை, இந்த இடத்துல வந்து மீன். இந்த அம்மா இருக்காங்கல்ல, இந்த அம்மா காலையிலேருந்து வெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு போனாதான் அவங்க வீட்டுக்கு ஒரு 100 ரூபா அவங்க வீட்டில் அடுப்பறியும். இதுதான் இன்றைய நம்மளோட தமிழ் மக்களோட நிலைமை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மீன், காய்கறி, இந்த மட்டன், சிக்கன் எல்லாத்தையுமே மண்டியில் தட்டுங்க, ஆன்லைனில் தட்டினோடனே உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறீங்க. அப்போ இவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் எங்கே போகிறது? தினசரி 100 ரூபா 200 ரூபா அங்கே அவங்களோட 3 வேளை சோற்றுக்கு படுற பாடே ஒரு பெரிய பாடாக இருக்குது. நீங்கள் அதையும் ஆன்லைனில் ஊக்குவிச்சு ஆன்லைனில் வந்து பட்டனை தட்டினோடனே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்னு சொல்கிறது உங்களுக்கு எந்த விதத்தில் நியாயம்? சுற்றி உள்ள அண்ணாச்சிகள் மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க, இந்த கடைகள் வச்சுருக்கவங்க, வண்டி ஒரு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இந்த பண்டமாற்று முறையில் தொழில் செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட பணப்புழக்கருக்கும் உங்கள் சினிமாவுக்கு நாங்கள் வருவோம். நீங்கள் இதை வந்து டைரெக்டாக வந்து ஆன்லைனில் வாங்கிக்கோங்க சொல்கிறீங்க. நாங்கள் ஒன்று பண்ணட்டுமா சார்? தமிழ் ராக்கர்ஸ் இருக்குது சார், ஜியோ ஃப்ரீயாக கொடுக்குறான், 3 மாதத்துக்கு ஜியோ ஃப்ரீயாக கொடுக்குறான்ட்டு. தமிழ் ராக்கர்ஸில் தட்டின உடனே உங்கள் படம் ஒட்டுமொத்த சினிமாவும் வளர்ந்துருக்கு. நாங்கள் பார்த்துட்டுமா அதில் சங்கத்தமிழன் ஒரு படம் வரப்போகுது. உங்கள் படத்தை நாங்கள் வந்து விளம்பரம் கொடுத்து மண்டி மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்து தமிழ் ராக்கர்ஸில் தட்டுங்கள் படம் திறக்கப்படும் அப்படின்னு நாங்கள் கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எவ்வளோ வேதனைகளும் வழிகளையும் கொடுக்கும் அது. நாங்கள் எல்லாருமே பொதுமக்கள், பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் இதே மாதிரிக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்ருக்கோம். ஏன்னா ஒரு சினிமா வந்து கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இடம், கோடிக்கணக்கான மக்கள் வந்து புழப்பு நடத்துகிற இடம், அது வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற முறையில் தமிழ் ராக்கர்ஸுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாட்டிருக்கோம். அந்த ஒரு சூழலில் நீங்கள் மண்டின்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்து இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் ஒட்டுமொத்த சிறு வியாபாரிகளையும் ஒட்டுமொத்த தொழிலர்களையும் பாதிக்கப்படக்கூடியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த மண்டி விளம்பரத்துலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நீங்கள் 8 கோடி மக்களுக்கும் தெரிந்த ஒரு நபர். நீங்கள் ஆன்லைன் வியாபாரம் சரிங்கும் போது அவங்க எல்லாம் ஆன்லைனில் போய் தான் வாங்குவாங்க. அப்போ இந்த அம்மா மாதிரி சிறு சிறு வியாபாரிகள்லாம் எங்கே போகிறது? நீங்கள் கொடுப்பீங்களா காசு? உங்கள் புழப்புக்கு தினசரி வாழ்க்கைக்கு நீங்கள் கொண்டு கொடுப்பீங்களா காசு? கோடிக்கணக்காக சம்பாதிச்சு நீங்கள் சினிமாவில் ஜாலியாக வந்துட்டு போயிடுறீங்க. நாங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இங்கே ரோட்டில் மலையிலையும் வெயிலையும் புயலையும் கடந்து நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணி நாங்கள் வாழ வேண்டியிருக்கு. சிறு வியாபாரிகளை பாதிக்கும் இந்த மண்டி விளம்பரம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மயப்புக்குரிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு உங்களோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த மண்டி விளம்பரத்தை கேன்சல் பண்ணுங்கள். சிறு வியாபாரிகள் அனைவரும் பாதிக்கப்படாத வகையில் விளம்பரங்களை நடிங்க, அவங்களை ஊக்குவீங்க. சிறு வியாபாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது உடனடியாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இதற்கான ஒரு முடிவை நிச்சயமாக செய்வார் என எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்களும் நல்ல தமிழர், நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து. இந்த வீடியோவை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பார்க்குற அளவு கொண்டு போய் சேருங்க நண்பர்களே. நன்றி. நான் உங்கள் முருகன், மறைமலை நகர்.